ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசி ஊற போட்டுடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் பாசுமதி அரிசி சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 20-30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த பச்சை மணம் இல்லாமல் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் குழையணுங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கரண்டியால் கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது சாதம் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. இப்போ இதில் மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீலியே வச்சுட்டு வெங்காயம் சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. மசாலாவை ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க. அரிசியும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் பாசுமதி அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா 1 தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வேயுங்க, தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையாமல் அடிப்பிடிக்காமல் இருக்குது. இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.